நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தளபதி கூட பேரா நீங்கள் வெங்கட் பிரபு படத்தில் நடிக்கிறீங்கன்றது எனக்கு ரொம்ப 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 பெருமையும் சந்தோஷமான ஒரு ஸோ கைஸ், ரீசெண்டாக நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா ஸ்னேகா மேம் வந்து தளபதி 68 கோட் படத்தை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க என்ன மாதிரியான ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நம்ம தளபதிக்கு பேராதான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பட் அது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இவங்களே பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 23 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தோன்னா, அதாவது வசீகரா படத்துக்கு அப்புறமா தளபதி கூட நான் நடிக்கிறேன், அதுவும் பேரா நடிக்கிறேன் அப்படிங்கிறது செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, இந்த படத்துக்கு முன்னாடியே வந்து இவங்களுக்கு தளபதி கூட நடிக்கிறதுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அந்த படத்தில் பார்த்தோம்னா தளபதிக்கு அன்னியாக நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. பட் இவங்க பார்த்தோம்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது மோஸ்ட்லி பார்த்தோம்னா வாரிசு படமாக தான் இருக்கும். ஸோ வாரிசு படத்தில் பார்த்தோம்னா தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த் இருப்பார்ல, அவருக்கு பார்த்தோம்னா பேரா நடிச்சிருந்தது சங்கீதா மேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்காக இவங்ககிட்ட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தளபதிக்கு அன்னியாக பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க. அப்படி நடிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ பார்த்தோன்னா கோட் படத்தில் தளபதிக்கு பேரா நடிக்கும் போது ஒரு சில விமர்சனங்கள் வரும், கான்ட்ரவர்சியான விஷயங்கள் போகும். அதாவது பார்த்தோன்னா அப்பா அண்ணியை நடிச்சுட்டு இப்போ வந்து பேரா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த படத்தை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறது நல்லதான் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இப்போ பிரசன்னா அவர்களும் பார்த்தோம்னா அதே ஸ்டேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு வீடியோ மூலமாக. அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுது. அதாவது தளபதி 68 அவங்க பேரா பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் ஸ்னேகா மேம் பார்த்தோம்னா இந்த ஸ்டேஜில் சொன்னாங்க. இல்லைன்னா சஸ்பென்ஸாக தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னதுனால பார்த்தோன்னா சொல்லிட்டாங்க போல. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா தளபதி கூட இவங்க நடிக்கிறாங்க, அதுவும் பேரா தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு தளபதி இருக்காங்க, ரெண்டு தளபதியில் யாருக்கு பார்த்தோம்னா பேரா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த மாதிரி சில கேள்விகளெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பர்சனலாகவே இருக்கட்டும், அப்போ தான் பார்த்தோம்னா வெளியே தெரியாமல் இருக்கிறது சஸ்பென்ஸாக படம் பார்க்கும்போது தெரியும். இன்னும் பார்த்தோம்னா இவங்களுக்குனா ஷெடியூல் வந்து முடியல, அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் பார்த்தோம்னா நிறைய சீன்ஸ் வந்து இவங்க நடிக்க வேண்டியது இருக்குது. அதையும் பார்த்தோன்னா எந்த ஷெடியூல் அடுத்தது எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டதுக்கும் இவங்க பதில் சொல்லலை. ஸோ ஆனால் படம் பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு படமாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஹாப்பி தான். ஸோ இப்போ ஸ்னேகா மேமே பார்த்தோம்னா தளபதிக்கு பேராதான் படத்தில் பண்ணுற அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.